துன்பங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் பிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில். நிறை குடம் நீர் தழுக்கார். இது எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இது ரெஃபர்ஸ் டு அதிமுக. அதிமுக தன்னுடைய நிலையில் தெளிவாக இருக்கு. ஏன்னா 50 காலம் பல தேர்தல்களை, பல தேசிய தலைவர்களை, பல கூட்டணிகளை கட்டமைத்து தேர்தலை சந்தித்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், அந்த எந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கணுங்கிறது நல்லாவே அதிமுகவுக்கு தெரியும். அதனாலதான் அவர் வந்து முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர் பொதுச் செயலர் என்ன சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி, தொண்டர்கள் விரும்பவில்லை கூட்டணியை, அதனால் நான் பேசுவதற்கு வேற வார்த்தைகள் இல்லை, பொதுச் செயலாளர்கிட்ட வார்த்தை சொல்லியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய முதிர்ச்சி பெற்ற ஆழ்ந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி வெளியிடப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தியில எல்லாமே அடங்கியது. அதனால அதிமுக என்னுடைய பார்வையில வெரி கிளியர் தட் தே ஆர் கோயிங் அஹெட். அவங்க அவங்க பாதையில போயிட்டு இருக்காங்க. கூட்டணியில் இருக்கும்போது நம்ம சென்ட்ரல் ஆபீஸ்க்கு வச்சு கூட்டணியில் இருக்கும்போது லட்சுமி மேடம் தான் கரெக்டா சொன்னாங்க, ஒரு கூட்ட ஒரு கட்சிக்கு கூட்டம் கூடுவதோ கை தட்டுவதோ ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல கமெண்ட்ல வந்து சூப்பர் தலைவர் போடுவதோ ஒரு அரசியல் கட்சியை நிர்ணயிக்க முடியாது. அரசியல் கட்சிக்குங்கிறதுக்கு சில யார்ட் ஸ்டிக் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கு. ஒரு கூட்டணியில கூட்டணியுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அந்த கூட்டணியை எப்படி அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. அதே மாதிரி ஒரு போராட்டம் வைங்க, ஒரு ரிப்பல்சிவ் ஒரு எடுத்தெடுத்து பேசலாம், அல்லது ஒரு போல்டா ஒரு கோரிக்கையில வைக்கலாம், அது போராட்டம். ஆனா இது தேர்தல், தேர்தல் கூட்டணி, கூட்டணி அங்கம் வைக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுக்கும் மைனஸ் இருக்கும் பிளஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பேட்சப் பண்ணி ஒரு பேலன்ஸ் பண்ணி அந்த கம்பேட்டபிலிட்டி, தி கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் தி பொலிட்டிக்கல் அலையன்ஸ், அதை வந்து நம்ம சேதப்படுத்தா நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ தேர்தல் வரைக்கும் வாக்குகளை பெற்று வாக்காளர்களை சந்தித்து அதிமுக ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஆனால் பாஜக நிலைப்பாடு என்னன்னே தெரியல. இன்னொரு பக்கம் வந்து இந்த சூழல்ல மத்திய அமைச்சரை அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பதும் பேசு பொருள் ஆகுது. அப்ப எல்லாமே கவனத்துக்கு உள்ளாக்கப்படும், என்ன முடிவு அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறது கரெக்ட் தான். நீங்க சொல்றது எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த மாதிரி சந்திப்புகள் வரும்போது நம்ம பல கோணங்கள்ல நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம், அது விமர்சிக்கலாம். ஒரு ஒரு மத்திய அமைச்சர், ஒரு நிதியமைச்சர் கோவை மாவட்டத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு ஆங்கிள் வந்து அங்க உள்ள எம்எல்ஏ பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் பாக்குறது வந்து ஒரு கன்வென்ஷன் மரபு ஒண்ணு இல்ல. நீங்க இந்த பார்வையிலே பாக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக போய் பார்த்தாங்களோ அப்படின்னு இருக்கலாம், பார்க்கலாம், தப்பு இல்ல. அதுல ஒரு ராஜதந்திரம் அதுக்குதான் நான் சொல்றேன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய அதனுடைய தனித்தன்மை, அதனுடைய அனுபவங்கள், அது வந்து நம்ம வந்து விமர்சிக்க முடியாது. அது பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஒரு மினிஸ்டர் போய் பார்த்தோம்னா அதுல வந்து பொலிட்டிக்கல் மைனேஜ் இருக்கு இல்லையான்னு போய் பார்ப்பாங்க. அது ஒரு காரணம் இருக்கும், ஒரு ராஜதந்திரம் இருக்கும். இட்ஸ் ஆல் பொலிட்டிக்கல் கேஸ். ஒரு அரசியல் கட்சி அப்படித்தான் நடத்தும். அதுவும் ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி லைக் ஏடிஎம்கே செய்திகள் வருவதும் இந்த எலெக்ஷன் நேரத்துல தவறு இல்ல, தவிர்க்கப்பட முடியாது. அது சகஜம்தான், ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருடைய பார்வையில. பட் என்ன பொறுத்தருடைய என்னுடைய பார்வையில ஏடிமிக்கு இஸ் வெரி கிளியர். அவங்க ஸ்டாண்ட் வெரி கிளியர். அவங்க வந்து ஏன்னா முதல் நாள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல முடிச்சிட்டு திரு கே பி முனுசாமி பேசி அவர் தான் வெளியில வந்து அந்த அறிக்கையை தீர்மானத்தை வாசிச்சார். அந்த தீர்மானம் வாசிச்சு 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது 3வது நாள் மீண்டும் வந்து திரு கே பி முனுசாமி பத்திரிகையாளர்களை சந்திச்சு உறுதியா இருக்கும், சில பேர் ஊடகங்கள்ல வந்து பேசுறாங்க, திரும்ப சேர்ந்துருவோம் எல்லாம் பேசுறாங்கிறத இந்த விவாதங்களை உற்று நோக்கி விட்டுட்டு அப்படி ஒரு கருத்தை சொல் வச்சு சொல்லி நாங்க உறுதியா சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்ப விவாதங்கள்ல பேசு பொருள் ஆகிறத கவனிச்சு அடுத்த நாள் வந்து அதை ஒரு கிளாரிட்டியா திரு கே பி முனுசாமி பேசுகிறார். இன்னைக்கு அவங்க நிதியமைச்சரை சந்திக்கும் போது திரும்ப அந்த கேள்வி திரும்ப வராதா, இவ்வளவு உறுதியா இருக்கிறவங்க வந்து இந்த சந்தி
சந்திப்பு குறித்து ஏன் வந்து மௌனமா இருக்கிறாங்க? அதிமுக தலைமை இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல அதை பத்தி. அப்ப அதுவும் கேள்விக்குள்ளாக காணப்படும். இல்ல, அதுதான் நம்ம பத்திரிகை, நம்ம வந்து ஊடகங்களை பேசுறதுக்கும் அரசியல்வாதிகளுடைய அரசியல் தலைவர்களுடைய அணுகுமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க ஊடகவியலா இருக்கீங்க, யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மச் பெட்டர் தன் மை எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு வந்து அவங்களுடைய தொகுதி, அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய கொள்கை, அவங்க தொண்டர்களுடைய மனநிலை, அது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகும், நமக்கு என்ன வின்னபிலிட்டி, நமக்கு என்ன கம்பேட்டபிலிட்டி, நம்ம மக்களை சந்திக்கும் போது என்ன நமக்கு சான்ஸ், ஆப்போசிட்டை எப்படி நம்ம வந்து கவுண்டர் பண்றது, இதையெல்லாம் கணக்கு கூட்டித்தான் ஒரு கூட்டணி அமைப்பாங்க. ஒரு கூட்டணி கட்சிக்கிட்ட பேசுவாங்க, அதைத்தான் நடைமுறைப்படுத்தி இந்த எலெக்ஷன் வர வர நெருங்க 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 ஸ்ட்ராட்டஜிகள் ஃப்ரம் டைம் டு டைம், மாலையில ஒண்ணு மாறும், காலையில ஒண்ணு மாறும், நைட்ல ஒண்ணு மாறும், அப்படித்தான் போய்கிட்டு இருக்கும். அதனால ஒவ்வொன்றுக்கும் நம்ம அர்த்தம் கொடுக்க முடியாது. பயம் நாட் ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தால் ஏடிஎம்கே தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னது ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட். என்ன பண்ணுவது, தொண்டர்கள் முடிச்சிட்டாங்கன்னா தொண்டர்களை மீறி செய்ய முடியாது.